தேவி ஸ்ரீ தேவி தேவி ஸ்ரீ தேவி உன் திருவாய் மலர்ந்த ஒரு வார்த்தை சொல்லிவிடம்மா பாவி அப்பாவி உன் தரிசனம் தினசரி கிடைத்திட வரம் கொடம்மா நானும் பாட ஆரம்பிச்சுட்டா பாடிண்டே இருப்பேன் நீங்களும் கேட்டுண்டே இருப்பீங்க கேட்டுண்டே இருப்பீங்க தானே ஆமாம் ஓகே சரி பூஜை ஆரம்பிச்சிடலாம் எல்லாரும் வந்துட்டேடா இந்த மணியை கொண்டு வைக்க வைக்கிறது சரி ஓகே இருக்கட்டும் வணக்கம் இது சக்தி சூப்பர் ஸ்டார் ஜூனியர் இலங்கையின் செல்ல குரல்களுக்கான பிரம்மாண்ட தேடல் கேட்டலா சரி இன்னைக்கு வந்து நான் ஏன் இப்படி வந்திருக்கேன் அப்படின்னு எல்லாரும் வந்து முழிச்சுண்டு பார்த்துட்டு இருக்கேன் சரி சொல்லிடுவோம் இதுதான் செமி கிளாசிக்கல் சுற்று அதாவது செமி கிளாசிக்கல் அப்படின்னு சொன்னதும் எனக்கு இருக்க அறிவு தான் எல்லாருக்கும் இருக்கும்னு நான் நினைக்கிறது தப்போ இல்லையோ அதனால நானே சொல்லிடுறேன் இப்படின்னா அது கிளாசிக்கல் சும்மா அப்படியே அதுலேருந்து கொஞ்சம் குறைச்சி அப்படின்னா வந்து அது செமி கிளாசிக்கல் புரிஞ்சா புரியலைனாலும் அதுதான் ஓகே இதுக்கு மேலே எதுவும் சொல்ல மாட்டேன் சரி இப்போ கொஞ்சம் சீரியஸான சுற்றுக்கு வந்திருக்கோம் செமி கிளாசிக்கல்றோம் இந்த எபிசோட்லேருந்து நம்ம அம்சதுனி அக்காவும் நம்மளோட ஸ்டான்லி அண்ணாவும் மட்டும்தான் கமெண்ட்ஸோட பாயிண்ட்ஸும் கொடுப்பா பரத்வாஜர் கொடுக்க மாட்டார்னு மட்டும் நினைச்சிடாதீங்க பரத்வாஜர் கொடுத்தா பகவான் கொடுத்த மாதிரி ஓகே பரத்வாஜர் கொடுப்பார் கொஞ்சம் லேட்டாக கொடுப்பார் பகவான் மாதிரியே ஓகே அதனால் பொறுமையாக உட்காந்து பார்த்தேன்னா ரெண்டு எபிசோட் முடியும் போது நாம் பாயிண்ட்ஸை கேட்டுட்டு அப்படியே வந்து எலிமினேஷனுக்கு போயிடலாம் ஐயோ எலிமினேஷனை பற்றி பேச வேணான்னாங்க பேசி புட்டன் சரி பரவாயில்ல பகவானுக்கு தெரியும் ஏன் வாயை கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம்னு சரி முக்கியமானவளை நாம் வந்து இன்ட்ரடக்ஷன் கொடுத்துடலாம் முதலாவதாக பகவான் அளவுக்கு உட்கார்ந்துருக்க நம்மளோட வரதாச்சர் வணக்கம் ஆசீர்வாதம் ஐயா இருக்கே ஆசீர்வாதமா சரி சார் பண்ணலாம் நாம தான் பண்ணக்கூடாது வரதாச்சர் சொல்லுங்க செமி கிளாசிக்கல் ரவுண்ட்ல வந்து இணைந்திருக்கீங்க கிளாசிக்கல் பாடுறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது நீங்க வந்து ரொம்ப விளையாட்டு போக்கில் சொல்லிட்டு இருக்கீங்க ஐயோ அப்படி கிடையாது இது ரொம்ப கஷ்டமான ரவுண்டு அதை குழந்தைகள் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது நம்ம குழந்தைகள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க அண்டு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ரோக்ராம் நிகழ்ச்சியாக இருக்க போகிறது இது ரொம்ப நான் வந்து அவளோட எதிர்பார்க்குறேன் நம்மளோட அம்சத்தை அக்கா வணக்கம் எப்படி ஃபீல் பண்ணுறேன் ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுறேன் நம்பி ஏன்னா நம்ம குழந்தைகள்லாம் ரொம்ப லட்சணமாக அப்படியே கெட்டப்லாம் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனை க்ரியேட் பண்ணுற மாதிரி இன்னைக்கு இருக்கு சாங் லிஸ்ட் கூட அப்படிதான் இருக்கு ரொம்ப அவலா எதிர்பார்த்துட்டு இருக்கேன் சொல்லுங்க அண்ணா வணக்கம் 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 எப்படி ஃபீல் பண்றேன் அவங்க கட்டாயம் இதில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நம்புறேன் அடாடா பேச்சா சொன்னேன் இன்னும் முக்கியமானவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துடலாம் முதலாவதா தம்பியை கேட்டேன்னா வந்து தங்கமான தம்பி ஓகே நம்ம வாப்பா வணக்கம் என்ன என்ன சொல்லாம வேற யாராவது சொல்றீங்களோன்னு யோசிச்சேன் சங்கீத ஞானம் படைத்த ஒருவர் இந்த பூமியில் இருக்கிறாரா அப்படின்னு வந்து ஒரு நாள் பகவான்கிட்ட கேட்டேன் அப்போ இந்த பச்சை மண்ணோட முகத்தை கொண்டு வந்து என் முன்னால் நிறுத்தினார் இவன் எதிர்காலத்துல உன் அளவுக்கு சங்கீத ஞானம் உள்ளவனா வரக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டான் அதனால இந்த பையனை நான் ஒரு விதமா வந்து கண்காணிச்சுட்டே வரேன் வணக்கம் தயாபரன் வணக்கம் எப்படி இருக்கே ரொம்ப நல்லா இருக்கேன் நல்லா இருக்கீங்களா ஒரு ஜதியை எடுத்து விடுங்க என்னையா மனச சஞ்சரரே கண்டினியூ பண்ணுங்க ஓகே ஓகே
வேணாம், அவர் அந்த மூட்ல இல்ல, கண்டினியூ பண்ற மூட்ல இல்ல, அதனால அப்புறமா எடுத்து அவரை கண்டினியூ பண்ணலாம். ரொம்ப அடக்க ஒடுக்கமா உட்கார்ந்துருக்காள் ரோயண்ணா. வணக்கம். 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 எப்படி இருக்கேள்? சூப்பரா இருக்கேன். நம்ம நிகழ்ச்சியை வந்து எப்பவும் போலவே வந்து இந்த மேடையை வந்து தங்களோட இசை மூலமாக அதிர வைக்கிறதுக்காக என்னோட மணி போதும். இருந்தாலும் நான் வந்து வாய்ப்பு கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு. ஓகே, அவங்களோட இசையை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்கேன். சரி, நம்மளோட விசாரத ரத்னம் ரத்னதுரை அண்ணா அவர்களும் அவருடைய தலைமையிலான ரிதம் ஸ்டார்ஸ் இசை குழுவினரும் முகஜாடையை பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், முகஜாடையை பார்க்காதீங்க. அதையும் தாண்டி திறமையை பார்த்தேன்னா வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் யாராக இருக்கும் அப்படின்னு. நம்மளோட இலங்கையின் இசை ஜாம்பவான்னு சொல்லப்படக்கூடிய நம்மளோட விசாரத ரத்னம் ரத்னதுரை அண்ணாவோட ஒரே இசை வாரிசு நம்ம தம்பி அபினவ் தான். சொல்லுங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்படி இந்த ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. அவ்வளோதானா? அது அப்பா மாதிரியே வந்து இசையில் தான் பேசுவார், இது மிருதங்கம் தான் பேசும். அபினவ் ரொம்ப நல்லா வாசிக்கிறீங்க. அதாவது தமிழ் திரைப்பட உலகில் முக்கியமாக இந்த ரெக்கார்டிங் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எங்கள் ஊரில் சீனா குட்டின்னு ஒருத்தர் இருப்பார், இருக்கார் ரேதர், அவர் தான் வந்து அல்டிமேட். ஏன்னா எல்லா பாட்டிலையும் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அவருடைய அந்த மாதிரி நீங்களும் நல்லா வளரணும், அவர் பெரிய ஆளாக வரணும்னு ஆசைப்பட்றேன். சரி, மைக்கை கொடுத்தேன்னா அப்பாட்ட சத்த நேரம் பேசுவார். சொல்லுங்க டாடி, எப்படி ஃபீட் பண்ணுறேன்? என்னையும் வந்து இந்த நாட்டுக்கு ரொம்ப அறிமுகப்படுத்தினேன்னா அது சக்தி டிவி தான். அதே மாதிரி எனக்கு மகனுக்கும் முதலாவது ஒரு அறிமுகம் கிடச்சிருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. ஓகே, நானும் வந்து சத்த நேரமாக பேசிகிட்டே இருக்கேன், நம்ம அப்படியே வந்து பர்ஃபாமன்ஸுக்கு போயிடலாம். அதான் சரி, நான் முதல்ல சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது இந்த கிளாசிக்கல் ரவுண்டில் 20 பேர் வந்து போட்டியிட போகிறா. அந்த 20 பேர்லேருந்து நாம் 2 எபிசோட் முடியும் போது 2 பேரை எலிமினேட் பண்ணிடுவோம். ஓகே, அதை வந்து மனசில் வச்சுட்டு எல்லா குழந்தைங்களும் அந்த பகவானோட அருளில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு வந்து வேண்டிக்கிட்டு அப்படியே வந்து எல்லோரும் கைத்தாட்டிருங்க. முதலாவது பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க வர நம்மளோட வவுனியாவிலேருந்து தர்ஷினி. இந்த ஜூனியர் சூப்பர் ஸ்டார் இதில் கலந்துட்டு ரொம்ப ஹாப்பி. இப்போது நிறைய ரவுண்ட் போயிடுச்சு, இனி கிளாசிக் ரவுண்டு. நல்லா பாடணும்னு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். டீம் லீடர் ரோயண்ணா நல்லா ஹெல்ப் பண்ணுறாரு. தர்ஷினி இந்த எபிசோடில் ஃபஸ்ட்டாக பாட போகிறா, அழகு மலராட சாங் பாட போகிறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவளோட டோன், ஏன்னா சாஃப்டான ஒரு வாய்ஸ் ஒன்று இருக்குது அவளுக்கு. அவளுக்கு உண்டான ஒரு ப்ளஸ் என்னென்னா, எந்த பாட்டை கொடுத்தாலும் மேனேஜ் பண்ணி பாடக்கூடிய திறமை இருக்குது. என்னென்னா ப்ராக்டிஸ் டைமில் கூட நான் பார்த்தா அவள் ஃபுல்லாக மெனக்கிட்டு பாடுவேன், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஸோ ஸோ அவளுக்கு மைனஸ் என்ன சொன்னால், ஹை நோட் போகல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆக அவளை வேணால் அவளுக்கு ஹை நோட் போகலாம், அவளோட மைண்ட் ஏதோ குழப்புது, ஹை நோட் போக இல்லாது. ஆனாலும் இந்த ரவுண்டில் நல்லா பாடுவான்னு நான் முழுமையாக நம்புகிறேன். மலராட அபிநயங்கள் கூட தினபொழியும் புலம்புவதுக்கே மிரர் கொண்டு மீட்டாமல் வாழ்கின்ற வீணை குளிர்வாடை குஞ்சாமல் கொதிக்கின்ற சோலை பகலிரவு பல கனவு இரவிழில் வரும் பொழுது அழகு மலராட
பாடுனீங்க தர்ஷினி, நல்லா கேட்டுட்டு உங்களுக்கு நல்ல ஒரு டைமிங் சென்ஸ் இருக்குது. ஜென்ரலாக எல்லா பாட்டும் 4 பீட்ஸ் சதுஸ்ரத்தில் இருக்கும்னு சொல்லி சொன்னால், இது கண்டத்தில் அமைஞ்ச ஒரு பாட்டு, அதாவது 5 பீட்ஸ் வரும், இதில் ஒரு டைம் சென்ஸுக்குள்ள 5 பீட் வரும். அந்த பாட்டெடுத்து பா சரியாக அந்த டைமிங் சென்ஸுக்குள்ள ரிதமி கூட பாடினதுக்கு முதலாவது பாராட்டுகள் அம்மா. அதாவது உங்களோட வாய்ஸ் வந்து இயற்கையாகவே சாஃப்டான வாய்ஸ், அந்த சாஃப்டான வாய்ஸில் மெலடிக்கல் பாட்டெல்லாம் பாடிட்டு ஸ்வரம் பாடியக்க எங்கே ஹாஷாக பாடிடுவீங்களோன்னு நான் பயந்துட்டு இருந்தேன். பட் அதுவும் உங்களோட ஈவன் டோனில் எப்படி வரணுமோ அவ்வளோ அழகாக வந்தது, ரொம்ப நல்லா இருந்ததம்மா. நான் உங்கள்கிட்ட இருந்து ப்ளஸஸ் மட்டும் சொல்லிட்டேன், ரியலி சூப்பர். அண்ட் நான் நிறைய என்ஜாய் பண்ணது ரத்னமன்னாட் ஆர்கெஸ்ட்ரா இந்த ரியலி சூப்பர் அண்ணா. அண்ட் அபினவ், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ அபினவ், இந்த வயசில் பெரிய விஷயம் அபினவ். சரி ஸ்டான்லி அண்ணா சொல்லுங்க. இந்த ஸ்டேஜில் நான் எதிர்பார்த்ததை விட நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப அருமையாக இருந்துச்சு. உங்களோட சரியான சாஃப்ட் அந்த வாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த பாடை செலக்ட் பண்ணி நல்லா யூஸ் பண்ணிக்கு இந்த ஸ்டேஜை நீங்கள் சொல்லலாம். பரத்வாஜ் சார் சொல்லுங்க. தர்ஷினி எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலி சினிமா பாட்டில் வந்து இந்த செமி கிளாசிக்கல் பாடத்தில் வந்து சிக்கல் இருக்குது. எப்படின்னா கிளாசிக்கலில் வந்து நம்ம ஃபீல் பண்ணுற வார்த்தைகளை ஃபீல் பண்ண மாட்டோம், ஆனால் இந்த சினிமா பாட்டில் வந்து அந்த வார்த்தையோட அர்த்தத்தை வெளிப்படுத்தணும். அந்த விதத்தில் ரொம்ப அழகாக இருந்தது நீங்கள் பாடும்போது. வாழ்த்துக்கள் உங்களுடைய அந்த. அப்புறம் அவங்க சொன்ன மாதிரி இது வந்து தாளம் வந்து ஒரு கண்டச்சாளம் சொல்லுவாங்களே, த க த கி த, 5 அக்ஷரங்கள் உள்ள தாளம், ரொம்ப அழகாக உங்களுடைய தாளக்கட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. வாழ்த்துக்கள். நன்றி சார். இப்போ நாங்கள் வந்து பாயிண்ட்ஸ் கேட்கலாம். சொல்லுங்க அப்சத்தனி அக்கா, என்ன பாயிண்ட்ஸ்? 6. ஓகே ஸ்டான்லி அண்ணா 7. ஸோ இப்போதைக்கு தர்ஷினி எடுத்திருக்க புள்ளி வந்து 13. இன்னும் பெண்டிங் இருக்குது, அது வந்து பரத்வாச்சாரோட புள்ளிகள். அதை கேட்கறதுக்கு முதல்ல நாங்கள் இப்போது டீம் லீடர், எங்கே அந்த டீம் லீடர்? அடுத்த முறை இதை விட வெட்டியாக வெடிப்போம். செப்பரமஞ்சத்தில் ஆட சொப்பன லோகத்தில் கூட பிரேமத்தின் கீதங்கள் பாட சொர்க்கத்தில் ஆனந்தம் சேர சயன நேரம் மன்மதயாளம் நனநன பூஜை ரொம்ப பேச்சா நடந்துட்டு இருக்கு, குழந்தைகளெல்லாம் ரொம்ப நன்னா பாடிட்டு இருக்கா. இப்போ அடுத்து என்ன, அடுத்த பெர்ஃபார்மன்ஸுக்கு போயிடலாமா? அடுத்த பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறதுக்கா வாரங்க நம்மளோட இஷிதா கண்ணு. இந்த ரவுண்டு வெரி ஒரு பெரிய டஃப்பான ரவுண்ட். இதுக்கு இந்த இந்த கஷ்டமான பாட்டு எடுத்து நான் ஸ்டேஜில் பாடுறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இஷிதா இவ்வளோ காலம் பாடிக்கிட்டு வந்த பாட்டுங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க பாடல்கள். அவள் வெவ்வேறு ஜோனரில் பாடியிருப்பா, ஆனால் அவன் குட் பெர்ஃபார்மர், ஸ்டேஜ் கொடுத்தா பின்னி எடுத்துருவா. ஆனாலும் இந்த ரவுண்ட் செமி கிளாசிக்கல் ரவுண்டு வரக்குள்ள அவள் கொஞ்சம் இன்னும் டீப்பாக ப்ராக்டிஸ் பண்ணேன் நான். ஃபுல்லாக அவளுக்கு ஃபுல் எஃபெக்ட் போட்டு அவளுக்கு அவளை முடிஞ்ச மேக்ஸிமம் எடுக்க நான் ஃபுல் ட்ரை பண்ணேன். நான் நம்புகிறேன் அவளால் பாட முடியும், ஏன்னா அவளுக்கு நல்ல தைரியம் இருக்குது ஸ்டேஜ் ஃபியரில். ஸோ நான் நம்புகிறேன் அவள் இந்த ரவுண்டில் நல்லா கலக்குவானு.
அபினவ் ஹேஸ் ஆஃப் ரியலி சின்ன குறிப்பிட்ட காலத்தில் அவர் ப்ராக்டிஸ் பண்ணி இப்படி வாசிச்சார்னா அது ரொம்பவே சந்தோஷமான ஒரு காரியம். அது எல்லாம் சேர்ந்து வரும்போது அவுட் புட் அந்த அழகாக இருந்துச்சு. சரி சொல்லுங்க அம்சத்தனியாக்கா. ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறா. ஆ நான் பாடி முடிச்சிட்டேன்ப்பா. ஏதோ மலையை கடந்த சந்தோஷத்தில் நிற்கிறா இஷிதா. ஓகே இஷிதா அழகாக இருந்தது. அண்ணா சொன்ன மாதிரி எல்லாமே சூப்பராக இருந்தது. உண்மையிலே பெரிய விஷயம் இந்த பாட்டு இந்த வயசில் பாடுறது. ஆனால் இஷிதா திருத்தி கொள்ள வேண்டிய ஒரே ஒரு இடம், அது இன்ஸ்டண்ட்டான பயிற்சியில் வராது. தொடர்ச்சியாக நீங்கள் கர்நாடக சங்கீதம் படித்தா மட்டும்தான் உங்களால் அந்த சில சில மிருகாக்கள் அந்த இடங்கள் அசைவுகள் அந்த அசைவெல்லாம் சரியாக அந்த சுரஸ்தானத்தில் பாடினீங்க. ஆனால் பிளாங்காக இருந்தது, மொட்டையாக இருந்தது. ரொம்ப ட்ரை பண்ணி பாடின கஷ்டப்பட்டு பாடினது தெரிஞ்சுது. ஆனால் அது இன்னும் ஃப்ளோலெஸ்ஸாக அப்படியே ஒரிஜினல் சாங்கில் இருக்கிற மாதிரி வரணுமெண்டா, அதுக்கு கூட பயிற்சி தான் உங்களுக்கு கை கொடுக்கும். ஒருபடி கர்நாடக இசையை இந்த போட்டி முடிஞ்சாலும் அந்த பயிற்சியை தொடருங்க, நீங்கள் நல்ல ஒரு ஸ்தானத்துக்கு வருவீங்க. வாழ்த்துக்கள். வரதோ சார் சொல்லுங்கள் உங்களோட கமெண்ட்ஸ். இஷிதா வெரி வெல் டன், ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்கு எனக்கு இப்படி என்றைக்குமே உங்கள் பாடுறது நான் பார்ப்பேன். அந்த அந்த பாட்டுடைய வந்து அப்படியே ஃபீலை கொண்டு வருவாங்க, அப்படியே ஃபீல் எனக் த சீன். நீங்கள் பத்மினி மாதிரி ஆடுவீங்க பார்த்தே ஆடலை. வெரி நைஸ், வெல் டன். திரை இசை சக்கரவர்த்தி திரு கே வி மாதேவன் அவர்களுடைய அருமையான ஒரு இசை. முக்கியமாக இந்த லைட் மியூசிக் லைட் கிளாசிக்கலுக்கே அவர் தான் கிங். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் திரைசையில் எல்லா இந்த மாதிரி பாடல் வந்தது எல்லாருக்குமே அவர் தான் கண்ட்ரிபியூட்டட் பை திரு கே வி மாதேவன் அவர்கள். இதே மாதிரி நீங்கள் எல்லா பாட்டுக்கும் முயற்சி பண்ணி அதை ஒரிஜினல் மாதிரி பாட ட்ரை பண்ணணும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். சரி பாயிண்ட்ஸ் கேட்டுடலாம். சொல்லுங்கள் ஸ்டாண்டியன்னா என்ன பாயிண்ட்ஸ் கொடுக்குறீங்க? செவன். அக்கா என்ன பாயிண்ட்? செவன். ஓகே, 14 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. மருதாச்சாரோட பாயிண்ட்ஸ் வந்து நாம லேட்டாக தான் கேட்கணும். ஓகே, யார் டீம் லீடர்? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையாகவே இந்த பாட்டு எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப கஷ்டமான பாட்டு. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாங்க. எப்போ எனக்கு கோல் பண்ணி அப்புறம் மீட் பண்ணி நான் ஃபுல் ப்ராக்டிஸ் ஒன்று கொடுத்தேன். என்ன கஷ்டமான பாட்டு, நம்மளுக்கே வாயில் வராது கொஞ்சம். ஸோ நீ பாடின ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை விட இசிதாவால் பாடலாம், அடுத்த ரவுண்ட்களில் இன்னும் நல்லா பாடலாம். அடுத்த பெர்ஃபார்மன்ஸை ரொம்ப கலக்கலாக கொடுக்குறது வாராரு நம்மளோட யுகேந்திரன். வாக யுகேந்திரன், வாக. இந்த ரவுண்டில் பாட போகிற பாட்டு கர்ணன் படத்துலேருந்து உள்ளத்தில் நல்லுள்ளம் அப்படிங்கிற ஒரு சாங். அதில் கர்ணான்னு ஒரு இது ஒன்று இருக்குது, அது ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. அதில் நிறையா சங்கதிகள் இருக்குது, அதெல்லாம் ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணி தந்தார் தயாபரணா. அவர்கிட்ட ப்ராக்டிஸ் மூலயமா நான் இந்த பாட்டை நல்லா பாடுவேன்னு எதிர்பார்க்குறேன்.
யுகேந்திரனை பற்றி சொல்லணும்னு சொன்னால் யுகேந்திரன் ஒரு அருமையான ஒரு பாடகர். எந்த பாட்டை கொடுத்தாலும் எந்த ஜோனரில் கொடுத்தாலும் அந்த பாட்டை விட்டு நான் கச்சி பண்ணி பாடக்கூடிய ஒரு திறமையானவன். ஆனால் அவங்ககிட்டேயும் சில சில மைனஸ் இருக்குது. அந்த உச்சரிப்பு பற்றி பார்க்கணும், அது சில சில சங்கதிகளை பற்றி அவனை சொல்ல தேவையில்லை. என்னோட சங்கதியில் டக் டக்குன்னு பிடிச்சிட்டு பாடுவேன். இந்த உள்ளத்தின் நல்ல உள்ளம் பாட்டு இந்த முறை அவன் பாடப்போகிறான் செமி கிளாசிக்கல் சாங்கில் பாடப்போகிறான். அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு. அந்த பாட்டு வந்து சக்கரவாகம் ராகத்தை பேஸ் பண்ணின ஒரு பாடல். அந்த பாடலே அவன் திறமையாக பாடவேண்டேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த பாட்டில் உள்ள ஃபீல், முதலாவது அந்த பாட்டு வந்து ஃபீலான ஒரு பாட்டு. அந்த உச்சரிப்புகளை சரியான உணர்வோடு தன் மனசுக்குள்ளே எடுத்து அவன் பாடுவான் இருந்தால் நல்ல மார்க்ஸ் இருப்பான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. கமெண்ட்ஸ் அப்படின்னு கேட்கலாம், எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? அம்சத்தனியாக்க, நீங்க சொல்றீங்களா அந்த பாடல்ல இருக்கக்கூடிய என்ன அர்த்தமோ அந்த அர்த்தத்தை எவ்வளவு தூரம் உங்களால வெளிப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு பாவமா பாடியிருக்கீங்க. இந்த வயதுல அந்த கருத்தை உணர்ந்து நீங்க வெளிப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். வாழ்க்கையின் சாராம்சம் மாதிரி இருக்கும் அந்த பாடல். பெரிய விஷயம் யுகேந்திரன், அதுக்கு முதலாவது பாராட்டுகள். சங்கதிகள் வந்து இன்னும் பெர்ஃபெக்டா, நல்ல தெளிவா, ஃப்ளாலெஸ்ஸா, அதாவது தங்கு தடை இல்லாம அந்த சங்கதிகள் வரணும்னு சொல்லி சொன்னா முறப்படி நீங்க தொடர்ச்சியா கர்நாடக ஹீஸ பயின்றே ஆகும். சரி, அடுத்தது ஸ்டான்லி அண்ணா. டோன் நல்ல, இப்போ வாய்ஸ் நல்லா டெத்தா இருக்கு. நீங்க இப்போ பாடும்போது கேட்க இனிமையா இருந்தது. சொன்ன மாதிரியே அந்த வேரியேஷன்ஸ் அசைவுகள் இருக்கு, இதை ரொம்ப குயிக் வேரியேஷன் சொல்லுவாங்க, ரொம்ப கடகடகடன்னு கீழே இறங்கும். அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணாதான் அங்கே வரும். எடுத்தோடனே டக்குன்னு யாராலையும் பாட முடியாது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்க மேக்ஸிமம் நீங்கள் செஞ்சுருக்கீங்க, அதுக்கு முதல் ஹேட்ஸ் ஆஃப். யா, ஆல் தி வெரி பெஸ்ட். பரதோ சார் சொல்லுங்க. என்றைக்குமே நீங்கள் வந்து ஒரு ப்ராமிசிங் சிங்கர்னு பார்த்து வரோம். வண்டர்ஃபுல்லி சாங். தமிழ் திரை இசையில் வந்து ஒரு சில பாடல் வந்து நம்ம மறக்கவே முடியாது. அதாவது ஹோல் அந்த ஒரு 9 வருஷம் ஆனால் கூட சில பாடல்கள் வந்து அவ்வளோ ஃபேமஸாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு பாடல் மெல்லிசை மன்னர் MSV அவர்களுடைய இசையில் சீர்காழி கோவிந்தராஜன் பாடிய பாடல். நீங்கள் அந்த நா லா அலா அதெல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும். இப்போ எங்களுடைய மார்க் நான் போடுறோம்ல, இதில் வந்து உச்சரிப்புக்குன்னு ஒரு காலம் போட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு அந்த அளவு கொஞ்சம் மார்க் குறையும். ஓகே, மற்றபடி நல்லா பாடுறீங்க, நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் உச்சரிப்பு பத்திரம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்களுக்கு தெரிஞ்சுதா? இப்போ நீங்கள் நான் சொன்ன உடனே கொஞ்சம் சிரிக்கிறீங்களே, அதனால் உங்களுக்கு தெரியாது. அதனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த மாதிரி காம்படிஷனில் ஒரு மாதிரி திறமையுள்ள சிங்கர் வந்து
எல்லாம் முழுமையாக கவனிக்கணும். பாட்டை பாவம், தாளம், ஸ்ருதி மற்றும் உச்சரிப்பு, அது மாத்திரம் கொஞ்சம் குறைவாக இருந்தது சில இடங்களில், பட் நல்லா இருந்தது. குட் அட்டெம்ப்ட். ஓகே, பெஸ்ட் விஷஸ். சரி, ஓகே, நாம பாயிண்ட்ஸ் கேட்டுடலாம். சொல்லுங்க அம்சந்தனியாக்கா, என்ன பாயிண்ட்ஸ்? 8. ஸ்டான்லி அண்ணா, என்ன பாயிண்ட்ஸ்? 8. வாவ். ஸோ 16 புள்ளிகள் பெற்றிருக்கீங்க. இதுக்கு காரணம் வந்து டீம் லீடராக கூட இருக்கலாமோ? டீம் லீடர் அவனால் முடிஞ்ச அளவுக்கு பாடியிருக்கிறேன். எனக்கு ஒரு ஒரு கவலை என்னன்னு சொன்னால், அவன் அந்த ஒரிஜினல் பிச்சுக்கு பாடையில்லை, அது பாடியிருந்தால் உண்மையான அந்த ஃபீல் வந்திருக்கும். அவன்ட வாய்ஸ் கண்ட்ரோலுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு பிச்சை கரெக்ட் பண்ணி பாடினா, அவன் அளவுக்கு அவன்ட திறமை சூப்பராக இருந்துச்சு. இது நல்லா பாடினேன். இந்த பாட்டை இவர் நல்லா பாடினா அவருடைய ஒரு சப்போர்ட் இருக்க இல்லாமல் இருந்திருக்காது. உங்களுக்கு முடிய மாட்டா இந்த அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் பாடி காட்டலாம். உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா, செஞ்சோற்று கடன் தீர்க்க செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் விழுந்தாயடா கர்ணா, வஞ்சகன் கண்ணனடா கர்ணா, வஞ்சகன் கண்ணனடா. நிச்சயமாக யுகேந்தருக்கு ஒரு நல்ல டீச்சர் இருக்கார், நல்ல குரு இருக்காருங்க. இவரோட கைடன்ஸில் இன்னும் நல்ல பாடுவார் நினைக்கிறேன் ஃபியூச்சரில். இன்ஃபேக்ட் இந்த பாடல் வந்து பாருங்கள், ஒரிஜினல் மாதிரி இருக்கு. வாவ், சீனில் பாருங்கள். உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா. யுகேந்திரனோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த பாடல் மாதிரியே இருந்துச்சு அப்படின்னு வந்து பரதாச்சாரியார் சொல்லியிருக்காரு. அதே நேரம் வந்து அவரோட டீம் லீடர் பாடி காட்டும் போது அப்போ தெரியுது யுகேந்திரன் வந்து இவ்வளோ வந்து பில்ட் ஆகியிருக்காரு அப்படின்னா, வந்து அதுக்கு இன்னொரு ரீசன் அவரோட டீம் லீடரும் காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட் யுகேந்திர. இப்போ 4வது பெர்ஃபார்மன்ஸுக்கு போகலாம். 4வது பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க வராங்க கொழும்புலேருந்து உமாயாலினி. நான் வந்து நான் முறைப்படி சங்கீதம் கற்றுக்கிறேன். ஸோ நான் இதை நல்லா பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ரவுண்டில் எனக்கு கிடைச்சிருக்க பாட்டு சௌக்கியமாக கண்ணே சௌக்கியமாக. இந்த பாட்டை வந்து நான் நல்லா படிக்கணும்னு ரொம்பவே நம்பி இருக்கேன். உமாயாலினி இந்த ஜோனஸில் எடுத்த சாங் செலெக்ஷன் வந்து சௌக்கியமே கண்ணி அந்த அப்படி ஒரு சாங் வந்து செலக்ட் பண்ணியிருக்கா. அந்த சாங் வந்து சரியான டஃப்பான சாங். அப்போ மட்டும் இல்லை, இந்த ஜோனரில் எல்லா சிங்கர்ஸும் எடுத்த சாங் சரியான டஃப்பான சாங்ஸ். ஆனால் மினக்கட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறா. அந்த பாட்டில் வந்து நிறைய இடங்களில் சரியான பிரிகாஸ் ஸ்பீடான சங்கதிகள் வந்து நிறைய இருக்குது. நல்லா எஃபர்ட் பண்ணி அந்த பாட்டு ரொம்பவே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கா. பார்க்கலாம், ப்ராக்டிஸ் பண்ண மாதிரிக்கே அவள் ஸ்டேஜில் வரி பாடினா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவான்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. பட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அவட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குமான்னு சொல்லி. ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அவள் பாடுவா அப்படின்ட்டு. அதுக்கு
ஸ்டாண்ட்ல என்ன சொல்லுங்க, என்ன கமெண்ட்ஸ்? என்ன பாட்டு எடுத்தாலும் இவட அந்த பாட்டில் வந்து கர்நாடிக் ஸ்டைல் கொஞ்சம் அப்படியே வந்து போகும். இது வந்து ஒரு கர்நாடிக் பேஸ் சாங். இதில் வந்து அது மிகைப்படுத்தி எனக்கு தெரியலன்றது ஒரு கொஞ்சம் கஷ்டமான காரியம். அம்சத்தனி அக்கா சொல்லுங்க. மாயாழினி பிள்ளை நல்ல சந்தோஷமா இருந்த பிள்ளை. ரைட், ஓகே, உங்களுக்கு நீங்க பாடினதுல பெஸ்டா இருந்தது என்ன? ஆனால் அதுக்குள்ள சின்ன சின்ன நிறைய இடத்துல ஸ்ருதி மிஸ்டேக் இருந்தது அம்மா. சரி, அதை கவனித்து ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களால் ஏழு. உமையாளினி, நீங்கள் வந்து ஒரு நிஜமாக கஷ்டமான பாட்டை எடுத்து பாடுறீங்க. முக்கியமாக இது வந்து நம்மளுடைய நித்யஸ்ரீ அவர்களுடைய அந்த ஒரு ஹிட்டிங் குரல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த குரலை கம்பேர் பண்ணுறபோது உங்கள் குரல் வந்து இது உங்களோட வெர்ஷன் மாதிரி இருந்துச்சு. அதுதான் உங்களுடைய ஒரு ஒரு கவர் வெர்ஷன் சொல்லுவாங்கல்ல, உங்களுக்கு அது மாதிரி இருந்தது, நல்லா இருந்தது. சில சில இடங்களில் கொஞ்சம் குறைகள் இருந்தது, மற்றபடி நல்ல ஒரு முயற்சி. ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஸ்டாண்ட்லி அண்ணா பாயிண்ட்ஸை கொடுத்துருங்க. ஃபைவ். அம்சதனி அக்கா என்ன பாயிண்ட்? ஃபைவ். ஓகே, மொத்தத்தில் 10 புள்ளிகள் எடுத்திருக்கீங்க. பரதாச்சாரோட புள்ளிகள் வந்து கிடைக்கல. யார் டீம் லீடர்? இதை விட நான் அழகாக இன்னும் மடிவான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்கிறது, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்களால் முடியும். மாயாளினி, இந்த ஐயர் என்னையா ஐயர், ஒரே பாஷையில் பேசாமல் 4-5 பாஷையில் பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நான் ஒரு டம்மி ஐயர், அதனால் அப்படி தான். சரி, ஓகே, இப்போது நாம் அடுத்த பெர்ஃபார்மன்ஸுக்கு போயிடலாமா? சரி, அடுத்த பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறக்கா வராங்க கிளிநொச்சியிலிருந்து கோபிகா. இந்த ரவுண்ட் கிளாசிக்கல் ரொம்ப டஃப்பான ரவுண்ட். அதில் எனக்கு கொடுத்த பாட்டு வந்து மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன. அது ரொம்ப கஷ்டமான பாட்டு. அது சரணத்துலலாம் சின்ன சின்ன கஷ்டமான ரவுண்ட் எல்லாம் வரியெல்லாம் இருக்குது. கோபிகா செலக்ட் பண்ணியிருக்க சாங் வந்து மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன. இந்த பாட்டு பற்றி நான் சொல்லும் பொழுதே உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, அது எப்படியான சாங்ஸ் இருக்கும் அப்படி இருக்குமென்றது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். ரொம்பவே கஷ்டமான ஒரு சாங். ஆனால் அவள் எடுத்து அசால்ட்டாக அந்த பாட்டு எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாள். ஆனால் எப்போயுமே சைலண்ட்டாக தான் இருப்பாள் அவள். ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணுற டைம் பார்க்கக்கையும் பாட்டை கேட்டுகிட்டே இருப்பாள், பாடி பார்க்குறது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் ப்ராக்டிஸில் அவள் பாடும்பொழுது தான் பார்த்தேன் அந்த பாட்டில் எவ்வளவு சங்கதிகள் இருக்குது, அதை எப்படி எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுறா, எப்படி ப்ராக்டிஸ் பண்ணினா எப்படி பாடுறா, பெர்ஃபார்ம் பண்ணுறான்ட்டு நான் ரிஹர்சல் டைம் தான் பார்த்தேன். அப்படியே அந்த சாங் அவள் பெர்ஃபார்ம் பண்ணால் சட்டப்படிக்கு பாடுவான்றது என்னோட நம்பிக்கை. Thank you.
ஹம்சதுனி அக்கா சொல்லுங்க. கோபிகா அழகா பாடியிருக்காய் அம்மா, நல்ல குட் அட்டெம்ப்ட். எல்லா இடமும் நல்லா என்ஜாய் பண்ணிக்கட்டும். நல்ல தாளக்கட்டு இருக்குது அந்த பிச்சில். அந்த அவ்வளோ விஷயங்களையும் அழகான சங்கதிகள் எல்லாத்தையும் நீங்கள் அழகாக பாடினீங்க. ஒற்றே ஒரு இடத்த தவிர அந்த மர்மம் என்ன அறுத்துருத்து அழகாக, அந்த ஒரு இடம் மட்டும் கொஞ்சம் ரஃபாக இருந்தது. ஓப்பனிங் வந்து கொஞ்சம் ரஃபாக இருந்தது உங்களோட வாய்ஸில், பிறகு 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 போக நல்ல ஸ்மூத் டெக்ஸ்சரில் வந்துட்டது. ரொம்ப நல்லா இருந்தது அம்மா, குட் ஜாப். ஸ்டாட்லி அண்ணா, எப்பவும் போலவே இன்றைக்கும் அவருடைய பெஸ்ட் கொடுத்துருக்குறா. ஆனால் நான் சொல்கிறது அவருடைய பெஸ்ட் இதில் இன்னும் இருக்கு அவர்கிட்ட. ஆல் தி பெஸ்ட். சரி பரதவாச் சார் சொல்லுங்க. கோபிகா, யூ ஆர் ட்ரூலி எ கிஃப்டட் சைல்டு. அதாவது எப்படின்னா, உங்களுக்கு அந்த இறைவனோட அருள் நல்லா இருக்குது. அந்த தொண்டையில் வந்து அப்படி பேசுது, சங்கதிகள்லாம் பியூட்டிஃபுல்லாக வருது, ரொம்ப நல்லா இருக்குது. சின்ன சின்ன தப்புகள்லாம் இருக்குது. அதாவது இந்த மர்மம், அதாவது மர்மம் என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணாங்கல்ல, மிரட்டி பாடுறாங்க. மர்மம் என்ன அப்படின்னு மிரட்டுறாங்க. நல்லா முயற்சி பண்ண நல்லா பாடகி வருவீங்க. வாழ்த்துக்கள். சரி அம்சத்தனி அக்கா, என்ன பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம்? 8. வாவ். ஸ்டான்லி அண்ணா 8. 16 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கேள். நாங்கள் பரத்வாஜ் சாரோட பாயிண்ட்ஸ் வந்து அப்புறமா கேட்கலாம். இப்போ யார் டீம் லீடர்? செம்மையாக பாடுனீங்க கோபிகா. ஃபியூச்சர் லைஃப்பில் நல்ல ஒரு சிங்கராக நீங்கள் வருவீங்க. காட் பிளஸ் யூ. சொல்லுங்கள் சார், யார் இந்த பெஸ்ட் பெர்ஃபார்மர்? இந்த வாரம் வந்து நிஜமாகவே ரொம்ப ரொம்ப ஒரு சுவையான ஒரு வாரம். எல்லாருமே நல்லா பாடியிருக்காங்க. இருந்தாலும் இந்த வாரத்துடைய பெஸ்ட் பெர்ஃபார்மர் நான் பார்த்தீங்கன்னா, எனக்கு என்ன தோணுதுன்னா, கோபிகா. கோபிகா நிறைய தடவை வந்து கோபிகா பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் த வீக் வந்திருக்காங்க. ஸோ எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இந்த செமி கிளாசிக்கல் ரவுண்ட்லையும் அவங்க தான் பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் திஸ் வீக். சொல்லுங்கள், எதிர்வார சுற்றுகள்லையும் வருவான்ற நம்பிக்கை இருக்கிறேன். யார் பாடல் செலக்ட் பண்ணது? அம்மா. அம்மாவுக்கே முதலிடம். அம்மா செலக்ட் பண்ணுற விஷயம் வந்து குழந்தைக்கு தப்பாகாது அப்படின்ற விஷயம் இப்போ தெரியுது. ஓகே, ஆல் தி பெஸ்ட். அடுத்த ரவுண்டை பார்க்கலாம். அடுத்த எபிசோடை முதல்ல பார்க்கணும். அடுத்த எபிசோடில் யார் யாரெல்லாம் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க, எப்படியெல்லாம் புள்ளிகள் எடுக்க போகிறாங்க, இதெல்லாம் வந்து பார்க்கலாம். அது வரைக்கும் முதல்ல நம்ம பரத்வாஜ் சார்கிட்ட கமெண்ட்ஸ் கேட்கலாம். சார், ஓவரால் இந்த நிகழ்ச்சி எப்படி ஆரம்பிச்சிருக்கு இந்த எபிசோட் சொல்லுங்கள். கிளாசிக்கல் மியூசிக்கு குருக்கள் தான் செய்யணுங்கிற அவங்களோட அந்த அந்த இமேஜினேஷனுக்கு, ஆமாம், அதுக்கு நிறைய மார்க் கொடுக்குறேன்னா. எனிவே, நல்லா பண்ணீங்க. அண்டு முக்கியமாக வந்து அந்த குழந்தைகளுடைய எனக்கு வந்து ஆச்சரியமாக இருக்குது. நான் ஆரம்பத்துலேருந்தே நான் இவங்களை பார்த்து வரேன். எனக்கு வந்து இந்த கிளாசிக்கல் ரவுண்டு எப்படி இருக்குன்னு ஒரு கவலையாகவே இருந்தது. அதாவது குழந்தைகளால் பாட முடியுமா? அவங்க எனக்கு வயசுக்கு மீறின ஒரு விஷயம் அது. ரொம்ப அருமையாக அவங்க வந்து எல்லோரும் அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. அதனுடைய அவங்களுக்கு அவங்களோட குரூப் லீடர்ஸ், அவங்களோட பேரண்ட்ஸ், அப்புறம் எல்லா குழந்தைகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போது நாம் அடுத்ததாக ஸ்டான்லி அண்ணா, நீங்கள் சொல்லுங்கள், என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எங்களுடைய பிள்ளைகள் இந்தளவு அவங்களோட திறமையை வளர்த்துருக்குறாங்கன்னு சொல்லும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, அம்சத்தனி அக்கா, பிள்ளைகள் அவ்வளோ பேரும் தங்களோட ஹார்ட் ஒர்க்கை இந்த இடத்துல காட்டியிருக்கிறாங்க. ஸோ இனிமேல் எங்களோட ஸ்மார்ட் கிட்ஸை நான் பார்க்க விரும்புகிறேன். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இன்றைய தினமும் அவங்களுடைய குழந்தைகளை இந்த கலையகத்துக்கு கூட்டிகிட்டு வந்த நம்மளுடைய பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து நன்றிகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியை வந்து முடிச்சிடலாம். அடுத்த எபிசோடில் நான் சொன்ன மாதிரியே சர்ப்ரைஸான விஷயம், அதாவது சர்ப்ரைஸ்னு சொல்லலாமா அதுக்கு, எலிமினேஷன். ஓகே, ரெண்டு பேர் எலிமினேட் ஆகி போக போகிறாங்க. அந்த இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற போகும் நான் உங்கள் தர்ஷன். இது சக்தியின் சூப்பர் ஸ்டார் ஜூனியர், இலங்கையின் செல்ல குரல்களுக்கான பிரம்மாண்ட தேடல். காத உயிர்